விவோட X90 ப்ரோவோட டிஸ்பிளே பாருங்கள் எப்படி பேப்பர் மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ கையில் வச்சு பெண்ட் ஆகுது. ஸோ இது வந்து கிளாஸ் உடஞ்சி வந்துச்சு. அதோட ஃபுல் வீடியோ தான் இது. வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். Guys, welcome back to my channel. So, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விவோட X90 இந்த மாடல் பார்த்தீங்கன்னா புது மாடலில் லேட்டஸ்ட் மாடலில் விவோட இது வந்து லாஸ்ட் மாடல்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் மாடல் இன்னும் ரிலீஸ் பண்ணல. X90 Pro இருக்குது. ஸோ இது X90 வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் கஸ்டமர் உடச்சி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டச் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்களாக்க டிஸ்பிளே ஒன்றாகாமல் இருக்கனால நம்ம டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. சேம் அதை அவங்களோட டிஸ்பிளேவில் மேலே உள்ள கிளாஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு ஒரு கிளாஸ் மாற்ற போகிறோம். அதோட ஃபுல் வீடியோ தான் இது. மாடலில் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து மேலே வந்து பேக் டோர்லாம் கழட்டி முடிச்சுட்டு மொத்தமாக ஃப்ரேமை ரிமூவ் பண்ண போகிறோம். எதுனாலனா கஸ்டமருக்கு வந்து மேலே உள்ள கிளாஸ் மட்டும் உடஞ்சிருக்கு. இதே மாதிரி நாங்கள் S23 Ultra எல்லா மாடலுமே மாற்றிருக்கோம். எங்கள் வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள். iPhone 13 Pro Max 14 Pro Max வரைக்குமே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். சாம்சங்கில் S23 Ultra எஜ் மாடல்லேருந்து எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் பெஸ்ட் ப்ரைஸில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்களா கிளாஸ் உடஞ்சனால கிளாஸ் மட்டும் மாற்ற போகிறோம். உங்ககிட்ட வந்து கிரீன் டிஸ்பிளே மதர் போர்டு ப்ராப்ளம் இருந்தாலும் எங்ககிட்ட ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எங்களால் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். உங்களுக்கு கிரீன் டிஸ்பிளே வந்தாலும் சரி, கிளாஸ் உடஞ்சிட்டாலும் சரி, லைன் வந்துட்டாலும் சரி, ஒரு சில மாடலில் லைன் எடுக்கலாம், எல்லா மாடலையும் கிடையாது. இப்போ பார்த்தீங்களா கிளாஸ் மட்டும் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. இது ப்ராப்பராக வந்து புது மாடல்னால நான் வந்து இதில் வந்து வேறு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே மேலே இருந்தால் நாங்கள் மேலே வந்து ரிமூவ் பண்ணுவோம் கிளாஸை. இப்போ கீழ் வழியாக ரிமூவ் பண்ணுறேன். என்ன ரீசன்னா இது வந்து ஹார்டான டிஸ்பிளேனால கொஞ்சம் கீழ் வழியாக எடுக்கலாம். இதில் எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ரொம்ப கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே போக சான்ஸ் இருக்குது. ஸோ பக்காவான டெக்னீஷியன் நம்ம கையில் இருக்காங்க, பக்காவாக கழட்டி கொடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாடலுமே மாற்றிருக்கோம். உங்களுக்கு வந்து இதே மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சாக்க எங்கள் ஷாப் அட்ரஸுக்கு கொரியர் போடுங்க. நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கொரியர் போட்டுடலாம். கொரியரோட டீட்டெயில் வந்து சைடில் ஷோ பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 to 20 கொரியர் கிட்ட வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி மேக்ஸிமம் அதோட வீடியோ கூட கஸ்டமருக்கு அனுப்பிடுவோம். நாங்கள் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி காட்டுவோம். அதுக்கப்புறம் நாங்களே உங்களுக்கு கொரியர் போட்டுவிட்டோம். 1 day ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். ஸோ க்ளீன் பண்ணுறேன். ப்ராப்பராக க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நம்ம மேலே இதுக்கு மேலே கிளாஸ் ஓட்ட முடியும். ஃப்ரேம் அவுட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ டிஸ்பிளே செக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஆன் பண்ணி டிஸ்பிளேயில் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். காட்டுறேன் பாருங்கள், டிஸ்பிளே பக்காவாக வந்துருச்சு. டச் எல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகும், ப்ராப்பராக இருக்குது. எந்த ஒரு பிளாக் டாட் எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா மேலே கிளாஸ் ஓட்டுவோம். டிஸ்பிளேயை திரும்ப பாருங்கள், பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள். டிஸ்பிளே எவ்வளோ பெண்ட் ஆகுது பார்த்தீங்களா. டிஸ்பிளேயை நல்லா பெண்ட் பண்ண முடியுது. பேப்பர் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான். இதுக்குமே நாங்கள் கிளாஸ் மாற்றி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி எஜ் மாடலெலாம் இப்போ சில ப்ராப்ளம்ஸ் வருது. யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது டிஸ்பிளே க்ரீன் ஆகிடுறது, ஒயிட் கலர் ஆகிடுறது, அப்புறம் திடீர்னு டிஸ்பிளேயே வராமல் இருக்கும். நீங்கள் கீழேயும் போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ டிஸ்பிளே ஆன் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி இதை கூட நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதோடய வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கிளாஸ் ஓட்டுறோம் பாருங்கள். கிளாஸ் இப்படி தான் அலைன்மெண்ட் போட்டு பக்காவாக ஓட்டணும். கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறினாலும் கீழே பப்புள்ஸு டாட்டு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் இந்த மொபைல் இதே மாதிரி கிளாஸ் உடஞ்சிருச்சாக்கு நாங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ளாட் மாடலில் இருந்து இது வந்து எஜ் மாடலுக்கு மட்டும் கிடையாது, பழைய ஃபோனில் இருந்து கூட கிளாஸ் மாற்றி கொடுத்துட்ருக்கோம். டிஸ்பிளே ஒன்றாகவும் இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளாஸ் மாற்றிக்கலாம். இதே LCD டிஸ்பிளே சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் வருது, பின்னாடி வருது, அந்த மாதிரி டிஸ்பிளேயில் பிளாக் டாட் வருது, அந்த மாதிரி இருந்தால் கூட பிளாக் டாட்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் எங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள். நாங்கள் எப்படி எப்படிலாம் சர்வீஸ் பண்ணுறோன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நம்ம சர்வீஸ் பண்ணுறதை வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போடுறனால கஸ்டமருக்கு நம்ம எந்த மாதிரி பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம், எந்த மாதிரி வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறோன்னு உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ பார்த்தீங்களாக்கும் பஞ்சிங் பண்ணிவிட்டு கிளாஸையும் டிஸ்பிளேயும் ஒன்றா ஒட்டிட்டு பபுள் ரிமூவ் பண்ணிவிட்டு யூவி லைட்டில் போட்டு டிஸ்பிளே எடுத்து செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டிஸ்பிளே பக்காவாக இருக்குது. பேக் பண்ணி முடிச்சாச்சு ஃபோனை, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ப்ராப்பராக எல்லாமே செக் பண்ணிவிட்டு எல்லா ஃபினிஷிங்குமே பக்காவாக இருக்கும். கிளாஸ் மாற்றுற மாதிரி எந்த டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கம்பெனியில் எப்படி வாங்கினீங்களோ அதே மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் கீழே போட்டு ரொம்ப டேமேஜ் பண்ணி கொண்டு வந்தால் சைடில் உள்ள ஃப்ரேமையும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஃப்ரேம் மாற்றினா ஃபினிஷிங் பக்காவாக வந்துடும் உங்களுக்கு. டச்சோட சென்சிட்டிவ், உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுமாலாம் கேட்பீங்க, எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. சேம் உங்கள் டிஸ்பிளேயை தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் உடஞ்சால் எப்படி கழட்டிட்டு மாட்டுவாங்களோ அதே ப்ராசஸ் தான், பட் ஹார்டான ப்ராசஸ். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டோட மொபைல் இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் உடஞ்சிருந்தால் கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. கீழே இருக்கிற காண்டாக்ட் நமக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். முடிஞ்சால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.